அனைவருக்கும் வணக்கம். முட்டி வலி, கைகால் முடக்கம், இடுப்பு வலி, இதெல்லாம் எதனால் உருவாகுது அப்படின்னு பார்க்கும்பொழுது, நமக்கு வந்து வெப்பவாதம், நீர்வாதம் இது ரெண்டும் முன்னணிக்கும். வெப்பவாதத்தால் கால்கைகள் வீங்கும், முட்டி வலி வராது. ஆனால் நீர்வாதத்தால் இந்த முட்டி வலி வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வேர்க்கிழங்குகளை நம்ம முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணி ஆகணும். எனக்கு பிடிச்சிருக்குன்றது வேறு, எனக்கு அது ஒத்து வருமானது வேறு. எனக்கு ஒத்து வராதுன்னு சொன்னால் அதை நான் விளக்கிறதுன்றது நல்லது. நல்லா கர்ணக்கிழங்கு, சேனக்கிழங்கு, இது உருளைக்கிழங்கு, இந்த மாதிரி கிழங்கு வகைகளில் முடிஞ்ச அளவுக்கு கட் பண்ணிட்டு நல்லது. அப்படி மீறி சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி சொன்னால், உருளைக்கிழங்கை வறுத்து எடுத்துடணும். ஒன்றும் பிரச்சனை பண்ணால் வறுத்து எடுத்து உப்பு மிளகாத்தூள் போட்டு சாப்பிட்லாம். சேனைக்கிழங்கு, கருணைக்கிழங்கு போன்றவைகளெல்லாம், சேனைக்கிழங்குன்றது என்னென்னா, சேனை என்பதற்கு படை அப்படின்னு ஒரு பேர் உண்டு. ஒரு படை எப்படி போகும்னா, ஒரு கும்பலாக போகும். அதுபோல் எல்லா கிழங்குகளும் ஒன்றா வளர்கிறதுனால உள்ள நீட்டி இருக்கும், குட்டி 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 குட்டிட்டு அங்கங்கே நிறைய வளரும். அதனால் இது சேனைக்கிழங்குன்னு பேர். கருணை கிழங்குன்றது பேர் ஒரே உரண்டையாக வளரும், உள்ளுக்குள்ளே வெட்டினா சிகப்பாகவோ இது மண்ணுக்கு தகுந்த மாதிரி மாறும். இது கருணை கிழங்கு. காட்டுக்கரணை, பிடிக்கரணை, இப்படி பல வெரைட்டி இருந்தாலும் அதிக அளவில் உணவுகளை நம்ம பயன்படுத்துறது இந்த கருணை கிழங்கையும் சேனைக்கிழங்கையும். இந்த கருணை கிழங்காலையும் சேனைக்கிழங்காலையும் மூட்டு வலி வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்போது எதையுமே நம்ம என்ன சொல்கிறோன்னா, வருமுன் காப்பவன் அறிவாளி அப்படின்றது தான் இங்கே இருக்கிறது. வந்த பின் தீர்க்க முனையிலாம தவிர தீர்த்துலாம்னு சொல்ல முடியாது. தீர்க்க முனையலாம், அவ்வளவு தான். தீர்வைக்கு வழி தாங்க முடியாது நம்மளுக்கு தானே. அதாவது இந்த கிழங்குகளில் புளியை அதிகமாக சேர்ப்பாங்க. சேர்க்கும்போது இந்த விஷத்தன் நச்சுத்தன்மையை, அதில் நச்சுத்தன்மையை அது எடுத்துடும். அப்போ மண்ணுக்கு கீழே விளையிற பொருட்கள் நச்சுத்தன்மை உடையதாக இருக்குது அப்படின்றது தான் இங்கே இருக்கிற சமாச்சாரம். இந்த பொருட்களுக்கு புளி போன்றவைகளை வச்சு கொஞ்சம் மிளகாத்தூள் உப்பு போட்டு நல்லா ஊற வச்சு அதை வறுத்தோ அல்லது வதக்கியோ எப்படியோ ஒரு ரூபத்தில் சாப்பிடும்போது இந்த முட்டி வலி குறையும். பெரும்பாலும் வந்து உணவு வகைகளில் நம்ம மறந்த விஷயம் எதுன்னு பார்த்தோம்னா, கீரை வகைகளை மறந்துட்டேன். முருங்கைக்கீரை, மணித்தக்காளி, ஒரு ஒன்றும் ஒரு பாலக்கீரை, நிறைய இருக்கு உள்ள போனால் பசலைக்கீரை, இந்த இந்த பசைத்தன்மை உடைய கீரைகள்லாம் முட்டி வலியில் கம்ப்ளீட்டாக ரெக்கவர் பண்ணி கொடுக்கும். ஆந்திர பகுதியில் எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த புளிச்சக்கீரை யூஸ் பண்ணுவாங்க, நிறைய பயன்படுத்தும். அவங்களுக்கு முட்டி வலி இருக்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த கிராமங்களில் வேலை செய்கிறவங்களாம் அந்த புளிச்சக்கீரையை வாங்கி அரிஞ்சு அப்படியே போட்டுட்டு வதக்குவாங்க. நல்லா நீட்டிட்டு காரம் மிளகாய் போட்டு உப்பை போட்டு நல்லா சுழட்டி வதக்குவாங்க. எதிர்புளி கொஞ்சம் சேர்ப்பாங்க, நல்லா போட்டு வதக்கி எடுத்து சாப்பாட்டில் நெய் ஊற்றி பசி சாப்பிடலாம். முட்டி வலி ரொம்ப கம்மியாக இருக்கும் அந்த பகுதிகளில் இருக்கும்பொழுது. அப்படி மீறி யூரினில் போகும்போது நுரத்தள்னா காசனைக்கீரையை பயன்படுத்துவாங்க. மூணு இலை இருந்ததுன்னா காசனைக்கீரை, அஞ்சு இலை இருக்குது புளிச்சக்கீரைன்னு பேர். இந்த மாதிரி கீரை வகைகளை நம்ம ஆரம்பத்துலேயே நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு வரணும். நம்மளும் ஒரு 30 வயசு 25 வயசுக்கு மேலே கீரை வகைகளை அதிகமாக எடுத்துக்கும்போது நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அமில சுரப்பிகள், அசைவ உணவுகள் எப்போவுமே வந்து அமிலத்தை அதிகமாக சுரக்கக்கூடியது. ஒரு சிங்கமோ, ஒரு புலியோ, ஒரு மானை வேட்டையாடி, அது மாட்டையோ மானையோ ஒன்று வேட்டையாடி சாப்பிடும்போது கடித்து ரத்தத்தை குடிக்கும், அந்த கறி அப்படியே முழுங்கும், அதுக்கு அசை போட தெரியாது. ஆடு, மாடு, மனிதன் போன்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அசை போடும். அசை போடுற உயிரினங்களுக்கு அமில சத்து குறைவாக தான் சுரக்கும். அசை போடாத முழுக ஜீவனுக்கு அமில சத்து அதிகமாக சுரந்து அதனுடைய அந்த சாப்பிட்ற கறியை ஜீரணம் பண்ணி கொடுக்கும். எந்த புலியும் சிங்கமும் நாயும் பூனையும் வந்து எனக்கு வயிற்று வலி வந்தது, மோஷன் கான்ட்ரிபியூஷன் வந்து சொல்கிறது இல்லை. ஆனால் மனிதனுக்கு இதெல்லாம் வருதுன்னா காரணம் என்ன? அசைவ உணவுகளை இவன் அதிகமாக சேர்த்துக்கும்போது அமில சுரப்பிகள் அதிகமாகும். டேங்க்கு மேலே தண்ணி வச்சுருக்கோம், திறந்து விட்டால் கீழே தான் ஊற்றும். ஒழுகிற தண்ணி கீழே போகும்போது
வெளியேறது அந்த இடம் தானே இருக்கும். ஒன்று யூரின் டியூப் வழியாக வெளியேறணும், அதில் மீறிது முட்டிகளில் இறங்கும்போது முட்டி வலி வரதான் செய்யும். இதை வாத நோய்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆகவே உடம்பில் இருக்கக்கூடிய முட்டி வலிக்கு நம்ம ஆயில் தடவையும் மருந்து கண்டதையும் சாப்பிட்டு உடம்பை கெடுத்துக்கிறத விட வர்றதுக்கு முன்னாலேயே தடுக்கிறதுக்கான தீர்வைகள் நவதானியங்கள், சத்துமாவு போன்ற உணவுகளை நிறைய பயன்படுத்திக்கணும். சேனைக்கிழங்கு, பாகற்காய், அந்த கேரட்டு, பீட்ரூட்டு இந்த மாதிரி காய் வகைகளை நிறைய சாப்பிட்றது, வெண்டைக்காய், கத்திரிக்காய் வந்து கொஞ்சமாக சாப்பிட்றது நல்லது. ஏன்னா சிலருக்கு அலர்ஜியை கொடுக்கும். கத்திரிக்காய் நல்ல வெயிலில் வளையக்கூடியது, கட் பண்ணி வத்தல் போட்டு புளிப்பு குழம்பு வச்சு பூண்டை சேர்த்து சாப்பிட்றது ஒரு நல்ல ஒரு. இந்த காரக்குழம்பு வைப்பாங்க பார்த்தீங்கன்னா, காரக்குழம்பு வைக்கும்போது தண்ணியாக வைக்க கூட கொஞ்சம் திக்காக வைக்கணும், சுண்டைக்காயை வறுத்து போட்டு எல்லாம் பண்ணுவாங்க, அதெல்லாம் பார்த்துப்பீங்க. இப்போலாம் மருந்து குழம்புன்னு சொல்லுவாங்க. இந்த முடக்கருத்தான், இந்த வாதநாரண இதெல்லாம் போது வாதநாரண பட்டையை வெட்டி ரசம் வச்சு கொடுப்பாங்க. கருவேப்பிலை கொத்தமல்லி கண்டிப்பாக உடம்புல சேர்த்தே ஆகணும், ரத்த சுத்தி கண்களை சீர்படுத்தும். இப்படி பல விஷயங்கள் நமக்குள்ளே இருக்கிறதுனால நம்ம இந்த மருத்துவ தீர்வுகளை முன்கூட்டியே எடுத்தோம்னா அந்த முட்டி வலிலாம் வராது. வந்ததுக்கப்புறம் நீ விலகிடுச்சு, டெண்டன்ஸ் தாராகி போச்சு, உள்ளூர் ஜவு கீழி போச்சுன்னு சொன்னால் மருத்துவம் ஒன்று தான் வழி, போட்டு கட்டி ரெஸ்ட் எடுத்து ஏதோ ஒன்று பண்ணி தப்பிக்க முயற்சி செய்யலாம். இவ்வளோ தான் இருக்கிற சமாச்சாரம். அதனால் முட்டி வலி அது மாதிரி வருதுன்னு சொன்னால் அந்த மாதிரி இதனால் உடம்புல ஏர்லாக் ஆகிடும். முதுகு வலி, முதுகு பிடிப்பு, மூச்சு பிடிப்பு, நிமிர முடியாது, குனிய முடியாது, என்னுடைய விஷயங்கள் அந்த வடம் என்று சொல்லக்கூடிய தண்டு வடத்தில் மாட்டும்போது அங்கங்கே லாக் ஆகிடும். நம்ம டாக்டர்கிட்ட போனோம்னா அந்த L4 L5 ஏதோ சொல்கிறாங்க, அந்த மாதிரி லாக் ஆகி போச்சு, ஆப்ரேஷன் பண்ணணும்னுவாங்க. நீண்ட நாள் முதுகு வலி தீர அப்படின்னு ஒரு ப்ரோக்ராமை ஆம் யோகாவில் கொடுத்துருக்கோம். அந்த முறையில் தீ ஏறி வச்சு முதுகு மேலேருந்து கேஸ் ரிலீஸ் பண்ணி விட்டோம்னா இந்த பிரச்சனைகள் சால்வ் ஆகும். ரசம் திரிகடுகு சூரணத்தை போட்டு ரசம் வச்சு குடிக்கணும். சுக்கு, மிளகு, திப்பில்லி போட்டு ரசம் வச்சு குடிக்கணும். தக்காளி கொஞ்சமாக பயன்படுத்துதுன்னா 2 டிராப் லெமன், புளி தண்ணி கம்மியாக பயன்படுத்தி ரசம் வச்சு குடிக்கும்போது உடம்புல இருக்க வாயு தொந்தரவுகள் நீங்கும். சாம்பார், ரசம், மோர் மூணு வந்து மருத நிலப்பரப்பினருடைய உணவில் சேரும். சாம்பார் என்பது பல்சுவை உடையது, காய்கறிகளை போட்டு வேக வச்சு சாப்பிட்றோம். அதுலேருந்து உருவாகக்கூடிய வாயுக்களை தவிர்ப்பதற்காக ரசம் என்று சொல்லக்கூடிய சாறுகளை பயன்படுத்துகிறோம். இந்த ரசம் வெளியேறும் பொழுது உடம்புல வெப்பம் அதிகமாச்சுன்னா உடம்பை வந்து நாசம் பண்ணிடுன்றதுக்காக மோர் சேர்த்து உணவுல காம்பஸ்டேட் பண்ணி உடம்பை கூல் பண்ணிக்கணும். உணவு முறைகள் என்பது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம்னா, உணவே மருந்து அப்படின்னு நமக்கு முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்கிற அடிப்படை இதனுடைய விஷயங்கள் தான். நீங்கள் என்ன சேர்த்தாலும் அப்பளம் பொறிப்பாங்க, எண்ணெய் இன்றைக்கி இருக்க எண்ணெயெல்லாம் நம்ம சொல்லலாம், அது எண்ணெய் போல் இருக்குது போல், அதனால் அது எண்ணெய்ன்னே சொல்ல முடியாது. இப்படியெல்லாம் இருக்குது. அதனால் ஒன்று ஒன்றையும் உணவு முறைகளில் நம்ம பார்த்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணோன்னா மூட்டு வலி பிரச்சனையும் சால்வ் ஆகும். நன்றி, வணக்கம்.